நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூடுதல் வரதட்சணை தராததால் மனைவிக்கே தெரியாமல் அவரது கிட்னியை விற்ற கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா நகரை சேர்ந்த ரீட்டா சர்கார், வயது 28. ரீட்டாவின் கணவர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை செய்த வற்புறுத்தியதோடு அதை குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது எனவும் மிரட்டியுள்ளார். சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு சென்ற பின்னர் அறையில் வைத்து பூட்டிவிட்டார். ரீட்டா வயிற்றுவையில் தாங்க முடியாமல் அலறியுள்ளார். ஆனால் அவரை கணவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாத நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு உறவினர்கள் உதவியுடன் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு ஸ்கேன் செய்த போதுதான் தமது வலது பக்கம் கிட்னி இல்லாததை அறிந்த ரீட்டா அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இடது பக்க சிறுநீரருக்கும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து கூடுதல் வரதட்சணை தான் கொடுக்காததால் தான் சிறுநீரகத்தை கணவர் விற்றுள்ளதாக ரீட்டா போலீசாரில் புகார் அளித்தார். புகாரை அடுத்து ரீட்டாவின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.